ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அக்கித்து எப்படி இருக்க? அண்ட் யாரு பாருங்க மக்களே, உங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ப்ரோ, மறக்காம காமிங்க ப்ரோ வீடியோவில் அடிக்கடின்னு. தலைவி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்மேனில் வந்து ஏறி உக்காந்துட்டா. ஸோ தட் இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஏறி உக்கா வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் இன் பேட்மேன். அண்ட் இன்னொரு ஒரு ஹெல்ப் மக்களே, இந்த வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட போகிறோம் நம்மளோட செல்லக்குட்டிக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் கோயின் பி வேக்சினேஷன் வீடியோ ஆஃப் அவர் செல்லக்குட்டி, ஆஃப் அவர் நியூ மெம்பர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கோ. இது வந்து இந்த பேடு மக்களே, யூரின் பேடு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டியை வந்து நம்ம என்னோட பேட்மேனில் உட்கார வைக்க போகிறேன். திஸ் இஸ் யூரின் பேட். அதனால் யூரின் போனால் டே, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் இந்த இந்த டாகையுமே என் காரில் ஏற்றினது இல்லைடா. முதல்ல ஏற்றிருக்கான் இது வரைக்கும் என் காரில் வந்து நான் எந்த டாகையுமே ஏற்றினது இல்லை மக்களே. கீர்த்தியோட டாகுமே நான் ஏற்ற மாட்டேன். பட் வந்தீங்கன்னா நம்மளுக்குன்னு வந்தால், நம்ம குழந்தைன்னு வந்தால் எல்லாமே நம்மளுக்கு இதாகிரும்ல. உங்கள் டேடி மாதிரிலாம் வரக்கூடாது, அழகாக சமத்தா குட் கேர்ளாக வரணும் சரியா? யார், அவங்க அம்மா மாதிரியா? ஆமாம், அவங்க அம்மா மாதிரி இவங்க மம்மி மாதிரியே வரணும் சரியா? டேடி மாதிரிலாம் வரக்கூடாது, வரமாட்டான், தட்டி விட்டுட்டான். இல்லை என் வீட்டுக்காரர் இறங்கினே, வண்டி மட்டும் போது இறங்கலே. என் வாழ்க்கையில் பட்டு யாரையுமே ஏற்ற மாட்டேன்ல பட்டு சொல்லு. யாரையுமே ஏற்ற மாட்டேன். நான் வந்து லிண்டாவும் கேட்டிருக்கேன், லிண்டாவுக்கு கார் ரைட் போகணும் ரொம்ப பிடிக்கும். பட் ஹாரி எல்லாம் நான் எத்தனையோ அடிக்கணும், ஏற்றவே இல்லையே. நீ படுத்து கூட நல்லா ஒண்ணுக்கு கூட போய்க்கோ, பரவாயில்ல. அப்பாக்காரு தானே போய்க்கும், நான் கழுவிக்கிறேன், உங்க அம்மா கழுவா. ஸோ மக்களே கிளம்பலாம், ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துல தான். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இது கொஞ்சம் நல்ல டாக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. யாருன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாகுக்கு வந்து 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு அசோசியேட் வித் பெட்ஸ் 101 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை கூட தான் வந்து நம்ம ராணி வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அசோசியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கடையிலேருந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க, பாஸ் அண்ட் கிளாஸ்னு இங்கே ஒன்று இருக்குது ப்ரோ, யூ கேன் சி ரொம்ப நல்லா பார்ப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ என்ன ஐடியா, இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ பிளைண்டாக போகிறோம். இட்ஸ் கோயின் டு பி ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் ஃபார் குல்ஃபி ராணி. ஊசி போட ரெடியா நீ? ஃபர்ஸ்ட் வந்தோடனே வெயிட் செக் பண்ண சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, அப்படியே டைரெக்டாக வைக்கக்கூடாது மற்ற டாக்ஸ் இடத்துல. புது டாக் நாள் ஃபஸ்ட்டு ஊசி நாள் போட்டு அவன் நின்றுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். ஆ பட்டு போய் கை எழுந்தி விடு. ஃபோர் பாயிண்ட் த்ரீ எடுப்போம். Do you mind if he goes with the puppy?
ஏன் நோ ப்ராப்ளம் ப்ளீஸ் கொஞ்சம் ஆடாமல் இருக்கேன் கரெக்ட் நீங்கள் இது இது ப்ரொசீஜரோ தட்ஸ் டு பி டன் ஹலோ ராணி ராணி குட்டி வீட்டுக்கு போவோம் சீக்கிரம் போயிடலாம் பிரேவ் கேர்ள் இதுக்கு போய் மக்களே மூணு தடவை டேப்லெட் உள்ள போட்டோம் என்னென்னமோ பண்ணி அது வந்து வெளியே தூக்கி போட்டுருக்கு கைஸ் பாத்தீங்கன்னா டேப்லெட் வந்து தலைவி வந்து துப்பிக்கிட்டே இருக்கா வெளியே நாலு வாட்டி நாலு தடவை துப்பிட்டா அதனால ஆட்டினாங்க என் மூஞ்சில துப்புன உனக்கு இருக்கு என்னென்ன பண்ண முடியாது செல்ல குல்ஃபி செல்ல ராணி எல்லாமே ஓகே சமத்து மக்களே பாத்தீங்கன்னா நம்ம ராணி குல்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டாச்சு ஊசி ஃபஸ்ட் வேக்சின் முடிஞ்சு டீ வார்மிங் பார்த்திங்களா இவ்வளோ உஷாராக அந்த அரை டேப்லெட்டை உள்ளே முழுகாமல் டாக்டரே போராட வச்சுட்டான் சொன்னாங்க ஷுட் பி அ நாட்டி கேர்ள் அப்படின்னாங்க அப்பயே தெரிஞ்சிடறாங்க கேடி கேர்ள் அப்படின்னாங்க அப்பயே தெரிஞ்சிடி உன்னோட அண்டவனம் அண்டவனம் அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து ஊசி போட்டிருக்காங்க சொன்னாங்க நெக்ஸ்ட் டூ வீக்ஸ் கழிச்சு வரணும் அண்ட் அந்த ஃபைலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஐ வில் ஷோ யூ ஸோ இங்கே தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ லெட்ஸ் கோ கம் ஆன் ப்ளீஸ் போட்டு அந்த டயரில் ஊசி ஒரு ஊசி தான் போட்டாங்க சொன்னாங்க டயர்டாகவும் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும்னு ஆனால் காருக்குள்ளே ஏறணும்னு இப்படி தூவும் நான் எதிர்பார்க்கல பார்த்தீங்கன்னா அந்த மேட்டில் அதை உட்காரவே இல்லை சொல்ல போனால் பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போட்டு வந்தோடனே மேடம் ஃப்ளாட் என்ன ஊசி போட்டாங்கன்னா நான் உங்களை காமிக்கிறேன் இறங்கி ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டாக்ஸ் வாங்குறது முக்கியம் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு ஊசி போடுறது அதை வந்து உண்ணி இல்லாமல் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் அதை அஃபெக்ஷனோடு பார்க்குறது எல்லாமே அதுக்கு மேட்ரு மணி இருந்தால் இல்லாட்டி அட்வாட் பண்ணால் யார் வேணால் வாங்கிடலாம் டாக் அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் நீங்கள் ரீல்ஸில் பார்க்கலாம் அவங்க ஒரு ஃபோட்டோவை பார்க்கலாம் ஐயோ அதை பார்த்து ஆசைகள் வரலாம் ஆசை வர்றது தப்பே கிடையாது இட்ஸ் வெரி வெரி ஜென்யூன் பட் அதுக்கப்புறம் அவங்க போடுற எஃபர்ட் வந்து ஒரு வீட்டில் நம்மளுக்கு ஒரு புது குழந்தை பிறந்தால் எப்படி இருக்குமோ 24 மணி நேரம் இந்த ரெண்டு நாளும் நாங்கள் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றின மாதிரி நைட்டு திடீர்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணுது திடீர்லாம் எழுந்திரிச்சு அப்படி தான் நானும் கித்தியும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இட் ஒரு 4-5 இந்த நிலைமை தொடரும் அது வந்து நம்ம குழந்தைய பார்க்குற மாதிரி தான் ஹாப்பி டு ஹாவ் ராணி ஆர் குல்ஃபி இன் அவர் லைஃப் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக வந்து குல்ஃபி ராணி வந்ததுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி கண்ணாணி கண்ணாணி பட்டோ பட்டோ அழகாக ஹாப்பியா பட்டோ என் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு
ரெண்டு நாள் தூக்கம் இல்லை மேடம்க்கு. இதுதான் வந்து இன்றைக்குமே சொல்கிற மக்கள், நீங்கள் டாக் வந்து நம்ம சென்னையில் தான் நான் வந்து இந்த ஃபைல்லாம் வாங்கியிருக்கேன். எத்தனை வருஷமாக நான் வந்து ஒரு 10-12 இயர்ஸ் டாக்ஸ் வளர்க்குறோம். பட் நான் எங்கள் வீட்டில் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் தெரியும், ஒரு நோட்டு மாதிரி போட்டு அதில் வந்து அந்த அது வந்து நான் இப்போயுமே நான் வந்து மேலே எப்போயுமே எழுத போகிறேன். ஒரு நோட்டு போட்டு அதுக்கு பேர் வச்சு அது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு என்னென்ன டேப் டே இது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் லைக் சப்போஸ் அது வந்து நிறைய நாய் நம்மளை விட்டு தவறி போயிருக்கோம். ஸோ வந்து பட் அந்த பர்டிகுலர் டாக் வந்து இத்தனை நாள் வந்து இப்போ இறந்து போச்சு, அது அதை பற்றி ஒரு நோட்லாம் எழுதியிருக்கோம். ஸோ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருமே அதை பற்றி தெரியும். பட் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராஸ் அண்ட் க்ளாஸ் போயிருந்தோம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பெட்டா இது இருக்கும் நீங்கள் போகலாம். இது வந்து இனிஷியலாக இது வந்து குட்டினால எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை. உண்மையாக வந்து எனக்கு வேப்பரி மெடிக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை. பட் பார்த்தீங்கன்னா குட்டி இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா லைக் நிறைய டாக்ஸ் வரும், நிறையா டிசீஸில் இருப்பாங்க. ஸோ நிறைய லைக் அதனால் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப்பில் வந்து லைக் டாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வேக்சின் போடுற வரைக்குமே. ஸோ இப்போ ஸோ பாரோ ஹீரோலாம் வந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு வேக்சின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப அவங்களே பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து பேப்பர்லாம் விரித்து தான் உட்கார வைக்கிறாங்க. மேமே முன்னாடி வந்து அவங்க சொல்கிறாங்க வி ஆர் ஸ்டெர்லைஸ்ட் பட் ஸ்டில் புது பப்பினால வி ஷுட் டேக் கேர் அப்படின்னு. ஸோ இதான் நாங்கள் போட்ட ஊசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபிவேக்கோட DHPPI LEPTO லெப்டோ இந்த ரெண்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டியூ டேட் வந்து April 5th. ஸோ இவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ஃபார் வேக்சின். அண்ட் அதே மாதிரி ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க அந்த உன்னிக்கு வந்து இருக்கிற ஒரு டிக்ஸுக்கு வந்து ஒரு 4-5 டிக்ஸ் எடுத்தோம். ஸோ அதுக்கு ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவுடர் ப்ளஸ் ஒரு டேப்லெட் அந்த டிவார்மிங் டேப்லெட் வந்து இன்னொரு ஹாஃப் மட்டும் அப்புறம் மட்டும் 15 டேஸ் கழிச்சு போட சொன்னாங்க. ஸோ மொத்தமாக 1085 ஃபார் ஃபர்ஸ்ட் வேக்சின் இஸ் வெரி வெரி குட் எனக்கு தெரிஞ்சு, வெரி வெரி நாமினல் ஆக்சுவலாக சென்னையில் சொல்ல போனால். ராமேஸ்வரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்து போட்டு போவார், அவரே 500-600 ரூபா வாங்கிட்டு போவார். பட் இட்ஸ் வெரி ப்ரொஃபஷனல் பிளேஸாக இருந்தனால வி ஆர் வெரி ஹாப்பி வித் தி சர்வீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ராணி வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் சி மோர் அப்டேட்ஸ் அபவுட் ராணி இன் ராணிஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ மறக்காமல் ராணி இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் வந்து இங்கே போடுறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. She is so cute. You guys will love her. நம்ம சூப்பராக வந்து ராணியை டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, லவ் யூ. மறக்காமல் இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ராணியை எவ்வளோ பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ராணியா குல்ஃபியான்னு அந்த வாருக்கு முதல் முற்றுப்புள்ளி வைங்க கமெண்ட் செக்ஷனில். பபாய், இட்ஸ் டூ பாஸ்.